ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் ஃபஸ்ட் தமிழன் சேனல். நம்ம சேனலுக்கு எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசிவ் இன்கம்மான பிஸ்னஸ் கேட்குறீங்க, ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க, ஏன்னா நல்ல பிஸ்னஸாக பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? பார்த்துட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ், அதாவது தமிழ்நாட்டிலே சொல்கிற மாதிரி யாரும் இந்த பிஸ்னஸை பண்ணலை, ஒரு சூப்பரான பிஸ்னஸ். அது என்னென்னு பார்த்திங்கன்னா எடபிள் பிளேட், அதாவது சாப்பிடக்கூடிய பொருள், அதாவது சாப்பிடக்கூடிய பொருளில் நம்ம பிளேட் தயாரிக்கிறோம். ஏகப்பட்ட திங்ஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேர். அவங்களுக்கான மாற்று வழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு. இந்த மாதிரி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில், முக்கியமாக இந்த சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒன்றும் எது பெருசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க, சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இந்த மாதிரி பிளேட் தயார் பண்ணி ஒரு உமன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி பிளேட் தயார் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு போட்டாங்க அந்த பிக்கு. இது வந்து அப்ராடு அவங்க ஈட்டபிள் பிளேட்ன்றது சாப்பிட்ற மாதிரி அந்த பிக்சர் தான் இருந்து நான் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா மிஷினில் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு மோல்டு மாதிரி இருக்குது, மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட் அந்த இது போட்டுட்டு வீட் கிரெயின் போட்டு பார்த்தீங்கன்னா பிளேட் தயாராகிடுச்சு. சிம்பிளான மிஷின் தான், மிஷின் கொண்டாட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளேட்டு, இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமே தயார் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டிங் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து யாருமே பண்ணக்கூடிய பண்ணாத பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா யூனிக்காக தெரிவிங்க. அது இல்லாமல் வந்து சீக்கிரமாக ரீச்சும் ஆகலாம், பெரிய லெவல் யாரும் பண்ணல. பிளாஸ்டிக் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க, பார்க்க மாட்டே விற்க முடியறதில்லைன்னு பார்க்க மாட்டே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பிஸ்னஸில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நம்ம சேனலில் பார்க்க மாட்டே பற்றி போடவும் கிடையாது, நம்ம சேனலில் பார்க்க மாட்டே பிஸ்னஸ் போடவே கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் இந்த வீட்டு கிரெயின் பிஸ்னஸ் போகிறோம். அதாவது தவிடு, தவிடுன்னு சொல்லுவாங்க, அதாவது தவிடுன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். தவிடுன்றது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. தவிடு வச்சு இந்த பிளேட், இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் தயார் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் சாப்பிட்லனா கூட இதை வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை மண்ணில் போட்டு புதைச்சா கூட இது வந்து பார்த்திங்கன்னா உரமாகிடும் உங்களுக்கு. எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மண்ணுக்கு அந்த கேடு விளைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லது ஏதோ அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த இது போயிட்டு இப்போ இது ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லாவே பண்ணலாம், ஒரு சூப்பராக லோன் கூட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஒரு பத்து பேர், அஞ்சு பேர் லேடிஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டாக பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்குது, வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெயின், அதாவது அந்த தவிடு எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, பிளேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? பிளேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளேட்டை சப்ளை பண்ணுறீங்க. இது சாப்பிடவும் சாப்பிட்றாங்க, பட் நீங்கள் சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, இந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் பண்ணிடலாம். பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய் இருக்குது, பையன் ஹோல்சேல் ரேட்டில் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 ரூபாய்க்கு தாராளமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 2 ரூபீஸ் ப்ரைஸ் வருது, பிளேட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா வருது. அது மேக்கிங் காஸ்ட்டு, அந்த மிஷின் எல்லாம் பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய் மிஷின் வருது. இந்த 35,000 ரூபாய் மிஷின் வாங்கி நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மிஷின் கொண்ட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாரண்ட்டியும் 1 இயர் கொடுக்குறாங்க. நீங்கள் சூப்பராக இந்த மிஷினை வாங்கி நீங்கள் ஒரு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் கொடுக்குறோம், ஏன்னா ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஃபுல்லாக சொன்னால் ஒரு நாளெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸை பற்றி. நாங்கள் ஃபுல்லாக சொல்ல முடியாததுனால தான் ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக போகிறோம். 5 நிமிஷம் பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் கூட இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் இருக்குதுன்னு. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட் அவேர்னஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் எல்லாமே தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து குஜராத்தாக இருக்கட்டும், அந்த பக்கம்லாம் சூரத்தாக இருக்கட்டும், அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து பண்ணி தான் இருக்காங்க. மார்க்கெட்டிங் எங்கெங்கே பண்ணலாம், இந்த பிளேட்டை தயார் பண்ணிட்டீங்க, எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலன்னா ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, டீ ஷாப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நீங்களே கொடுக்கலாம். பெரிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணலாம், லோக்கல் ஷாப்பில் சேல் பண்ணலாம், ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிராண்டாகவே யூனிக்காக தெரியல, நீங்கள் ஒரு அழகாக க்ரீன் கலர் ஒரு லோகோ போட்டு ஒரு சூப்பராக நீங்கள் வந்து இது மார்க்கெட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் சும்மா லைட்டாக பண்ணிங்கன்னா போதும், அழகாக ரீச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மீடியா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், மீடியாலையும் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா மீடியாலேருந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, மேடம் எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்க, சார் நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்க சார், இந்த மாதிரி பண்ணுறீங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லி. சவுத் சைடில் கேரண்டியாக ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி எனக்கு எங்கேயும் பண்ணுற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் யாரும் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல, அப்படி பண்ணுங்க யாரா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தால் அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து இந்த பிளேட்டு, இந்த மிஷின் வாங்குறதுல நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா? மிஷின் டீடைல்ஸ் வந்து நீங்கள் இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதோட சூப்பரான பிஸ்னஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது, ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுக்கோங்க, பெல் பட்டன் கொடுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய் பாய்.